கல்ஃப்டெக் அண்ட் நியூஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவோட ஒரு சில செய்திகளையும் மற்றும் தொழில்நுட்பம் சம்பந்தமான செய்திகளையும் பத்தி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுல விசிட் விசா வச்சிருக்கவங்களுடைய அந்த வேலிடிட்டி டேட்டா பாத்தீங்கன்னா நவம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் அவங்க கலெக்ட் பண்ண போறதில்ல. இது வந்து புனித மசூதிகளின் தலைவர் மன்னர் சல்மான் அவர்களின் உத்தரவின் பேரில் வந்து இந்த விசா வந்து நீட்டிக்கப்பட போகுது. இந்த அறிவிப்பை வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே வந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. அதனால சவுதி அரேபியாவில இருந்து பயணத்தடை எதிர்கொள்ளும் நாடுகள்ல இருந்து வர முடியாதவங்க அவங்களுடைய விசிட் விசாவுடைய டேட்டா வந்து வேலிடிட்டி டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரப்போறாங்க நவம்பர் 30 வரைக்கும் அப்படிங்கிறது தகவல். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, புனித மசூதி மக்கான் மதினான்னு சொல்லக்கூடிய இரண்டு பொது புனித மசூதிகளுக்கு நுழைவதற்கு முன்பாக ரெண்டு கேமராக்கள் வச்சிருப்பாங்க. வெப்ப கேமராக்கள், அதாவது தெர்மல் கேமராக்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து வழிபாட்டாளர்களின் வந்து வெப்பநிலையை வந்து அது சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட வந்து உள்ளறக்கு என்ட்ரி பண்ணும். ஸோ இந்த கேமராக்கள் வந்து இப்ப தற்போது அகற்றப்பட்டிருக்காங்க, அதை வந்து நீக்கப்பட்டுட்டாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈத்தமர்ன அப்ளிகேஷன் மூலமாக வந்து ஒவ்வொரு பிலிகிரிம்ஸோடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ரெக்கார்டு, அவங்களுடைய கொரோனா எடுத்திருக்கக்கூடிய வேக்சின் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அந்த ஈத்தமர்ன அப்ளிகேஷன் மூலமாக வந்து என்ட்ரி பண்ணி அதை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதன் காரணமாக வந்து இந்த தெர்மல் கேமராக்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க. இனிமேல் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கா மற்றும் மதினா ஆகிய இரண்டு மசூதிகளிலும் இருந்து இந்த தெர்மல் கேமராக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வெப்ப கேமராக்களை வந்து அகற்றியிருக்காங்க. அப்போ மூன்றாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொழில்நுட்பம் சம்பந்தமான சில செய்திகளை பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில் எல்லாருமே அமேசான் பிரைம் யூஸ் பண்ணியிருப்போம், பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ இதை வந்து சவுதி அரேபியாவில் மொபைலி மூலமா வந்து இந்த அமேசானுடைய பிரைம் வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து 16 சவுதிரியால் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து நீங்க இந்த அமேசான் பிரைம் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அமேசான் பிரைமுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 16 சவுதிரியாலுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, ஃப்ரீயா இன்டர்நேஷனல் டெலிவரியும் பண்றாங்க. அந்த இன்டர்நேஷனல் டெலிவரி பண்றதுக்கு மினிமம் 200 சவுதிரியாலுக்கு மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், 200 சவுதிரியாலுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து குளோபல் ஸ்டோர்லேருந்து பண்ணுறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ப்ரைம் வீடியோ, அதாவது சில ஓடிடி மூலமாக வந்து நிறைய டிவி சீரியல்ஸு படங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அதுவும் வந்து இந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் கூடவே வந்துடும். கேமிங்ஸும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சில சமயத்தில் இந்த செலிப்ரேஷன் சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் கொடுப்பாங்க. தீபாவளினா வருது, நியூ இயர்னா வருது, அப்போக்குனா நிறைய டீல்ஸ் கொடுப்பாங்க. அந்த டீல்ஸ்னா பார்த்தீங்கன்னா 1 டே பிஃபோராக வந்து ப்ரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைலி அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அமேசானோட ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவி சிம் கார்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டைம் ஆஃபர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 70 சவுதிரியாலுக்கு, அதாவது 70 சவுதிரியாலுக்கு ஒரு சிம் வாங்கினீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு 20 GB இன்டர்நெட் வந்து கொடுத்துட்றாங்க. 500 மினிட்ஸ் வந்து லோக்கல் கால் பேசிக்கலாம். அதே மாதிரி அன்லிமிட்டெட் வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 70 சவுதிரியாலுங்கிறது வந்து எக்ஸ்க்ளூடிங் வேட்டு. ஸோ இன்க்ளூடிங் வேட் எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 80.50 சவுதிரியால் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டைம் ஆஃபர் தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 100 சவுதிரியாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆஃபர் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டைம் ஆஃபர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 20 GB டேட்டா பர்சனல் டேட்டா கொடுத்துட்றாங்க. 30 GB பார்த்தீங்கன்னா சோஷியல் அக்கௌண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்குண்டான டேட்டா கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் 1500 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து லோக்கல் நேஷனல் கால்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட்டான ஆஃபராக எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து புது சிம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாவியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இன்றைக்கான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். See you guys in next video.